ஹாய் வேர்ஸ் வெல்கம் டு மை சேல் இன்றைக்கு நம்ம சேனலை எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேண்ட் சானிடைசர் அதாவது ஹேண்ட் சானிடைசரை உபயோகப்படுத்தும் போது எப்படி அது வைரஸ் அண்ட் பேக்டீரியா இது எல்லாத்தையும் கொல்லுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் பட் ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் எப்பவுமே பண்ணுற மாதிரி இந்த ஹேண்ட் சானிடைசரோடைய ஹிஸ்ட்ரி அதாவது ஹேண்ட் சானிடைசர் அப்படிங்கிற ஒரு பொருள் எப்படி உருவாக்கப்பட்டது யாரால் உருவாக்கப்பட்டது மற்றும் அதனுடைய தொடக்கம் எங்கே அப்படிங்கிற எல்லா விஷயங்கள் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் பட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற ஒரு ஒரு வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோடைய சப்ஸ்கிரைபர் கவுண்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ப்ளீஸ் எல்லாருமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹேண்ட் சானிடைசர் அப்படிங்கிற ஒரு பொருள் சில காலங்களுக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்பவே அத்தியாவசியமான தேவையான பொருட்களெல்லாம் இல்லை ஆனால் இப்போ இருக்க காலக்கட்டங்களுக்கு ஹேண்ட் சானிடைசர் அப்படிங்கிற ஒரு பொருள் ரொம்பவே அத்தியாவசியமான தேவையான ஒரு பொருளாகவும் அந்த தினம் தினம் உபயோகப்படுத்துகிற ஒரு பொருளாகவும் மாறிட்டுருக்கு சொல்லப்போனால் அப்படி மாறக்கூடிய சூழலும் ஏற்பட்டுருக்கு அப்படிப்பட்ட ஹேண்ட் சானிடைசர் அப்படிங்கிற ஒரு பொருளில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏறத்தாழ அறுபதுலேருந்து தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் ஹேண்ட் சானிடைசரில் ஆல்கஹால்லாம் இருக்குது மீதம் இருக்க நாற்பதுலேருந்து அந்த ஐந்து சதவீதம் என்ன பொருட்கள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா கார்கோமர் கிளிசரில் அண்ட் ஃப்ராக்ரன்ஸ் இது எல்லாம் தான் இந்த ஹேண்ட் சானிடைசரில் இருக்குது ஸோ இப்படி பார்த்தா இந்த சானிடைசர் அப்படிங்கிற ஒரு பொருளுடைய தொடக்கம் ஆரம்பம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய தொடக்கம் இப்போ இல்லை ஏறத்தால் ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்னாடியே ஈஜிப்தில் தான் இந்த சானிடைசர் அப்படிங்கிற ஒரு பொருள் தொடங்கியிருக்கு சொல்லப்போனால் அந்த கா அந்த ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி இருக்க காலகட்டத்தில் நம்ம இப்போ உபயோகப்படுத்திருக்க வடிவத்தில் ஜெல் வடிவத்தில் சானிடைசர் இல்லை அப்போ என்னவா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்கஹாலை தான் சானிடைசராக உபயோகப்படுத்திருக்காங்க சொல்லப்போனால் இந்த ஆல்கஹால் அப்படிங்கிற ஒரு வேர்டு எஜிப்து வேர்டான ஆல்கால் அப்படிங்கிற வேடிலேருந்தால் உருவாக்கப்பட்டது சொல்லப்போனால் இந்த ஆல்கால் அப்படிங்கிற வேர்டுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரீட் டு த இன்ஃபெக்டட் ஐஸ் அதாவது இன் பாதிக்கப்பட்ட கண்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடிய உபயோகப்படுத்த பொருள் அப்படிங்கிறது தான் இந்த ஆல்கால் அப்படிங்கிற எஜிப்தியன் வேர்டுடைய அர்த்தம் ஸோ அதிலிருந்து தான் ஆல்கஹால் வந்துச்சு சொல்லப்போனால் இந்த ஆல்கஹாலை தான் அந்த காலத்தில் பாதிக்கப்பட்ட கண்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்காக சானிடைசராக உபயோகப்படுத்திகிட்டு இருந்தாங்க ஸோ இப்படி தான் இது தான் இந்த ஆ சானிடைசருடைய தொடக்கமாகவும் ஆரம்பமாகவும் இருந்துச்சு அதன் பின்னர் நூற்றி முப்பத்தி ஒன்றில் ஏடியில் கிளாடியஸ் கேலன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஃபிசிஷியன் இருந்தார் அவர் தான் இந்த ஆல்கஹால காயங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கும் அண்ட் பேக்டீரியா அண்ட் வைரஸ் தொற்று ஏற்படாமல் இருக்க இருக்கிறதுக்காக இந்த ஆல்கஹால் மூலமாக ட்ரீட்மெண்ட்டில் ஒரு விதத்தை கண்டுபிடிச்சு ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தார் ஸோ இப்படி போயிருந்த சூழலில் ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி மூணாவது வருஷம் ஒரு ஃப்ரெஞ்சு நாட்டை சேர்ந்த ஃபிசிஷியன்ட்டான கேடி ஜெலசியஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒருத்தர் அங்கே இந்த ஆல்கஹாலை அவர் அவருக்கு வந்த பேஷண்ட்ஸுக்கு காயங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கூறியதுக்கும் மற்றும் அந்த காயங்களில் அண்ட் வைரஸ் இதனுடைய தொற்று ஏற்படாமல் இருக்கிறதுக்காக உபயோகப்படுத்தினார் அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு உபயோகப்படுத்தினது மட்டும் இல்லாமல் அந்த உபயோகப்படுத்தின முறைகளை எல்லாத்தையுமே குறிப்பாக எழுத்து வச்சுருந்தாரு ஸோ அவர் குறிப்பாக எழுதி வச்சிருந்தார் ஸோ இதைத் தொடர்ந்து அவர் எழுதி வைத்திருந்த குறிப்பை தொடர்ந்து தான் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஐந்தாவது வருடம் அதாவது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஐந்தாவது வருடம் இந்த ஆல்கஹாலில் ஹாஸ்பிட்டல் ப்ராசஸில் சர்ஜிக்கல் ப்ராசஸில் ஸ்டெரிலைஸ் பண்ணுறதுக்கும் சேனிடைஸ் பண்ணுறதுக்கும் உபயோகப்படுத்த ஆரம்பித்தாங்க ஸோ இப்படி தான் போனால் ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி மூன்றாவது வருடம் அவர் எழுதி வைத்திருந்த குறிப்பை வச்சு தான் ஆல்கஹாலை சர்ஜிக்கல் ப்ராசஸ்க்கு சானிடைஸ் பண்ணுறதுக்காக உபயோகப்படுத்துறதுக்குரிய வழிமுறைகளை கண்டித்தாங்க அதுக்கப்புறம் ஏறத்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளுக்கு அப்புறம் இந்த எத்தில் ஆல்கஹாலுக்கு பார்த்திங்க எத்தில் ஆல்கஹால் ஆன் எத்தனால் இது எந்த இது ரெண்டையுமே ஸ்கின் அனஸ்தெட்டிக் ஸ்கின் அனஸ்தெட்டிக்காக உபயோகப்படுத்த ஆரம்பித்தாங்க இப்படி போயிட்டு இருந்த சூழலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாவது வருஷம் கலிஃபோர்னியா சேர்ந்த ஒரு நர்ஸான லூப் ஹேர்னர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒருத்தவங்க ஆல்கஹாலை ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக உபயோகப்படுத்துகிற வழியையும் அதை கண்டுபிடிச்சு தேடிட்டு இருந்தாங்க அப்படி இருக்க சமயத்தில் தான் கார்போமர் அப்படிங்கிற ஒரு பொருளை ஆல்கஹாலில் மிக்ஸ் பண்ணி நம்ம இப்போ உபயோகப்படுத்திக்கிட்டு இருக்க இந்த சானிடைசர் வடிவிலான ஜெல் வடிவிலான சானிடைசரை கண்டுபிடிச்சாங்க சொல்லப்போனால் இப்படி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாவது வருஷம் தான் நம்ம இப்போ உபயோகப்படுத்திக்கிட்டு இருக்க ஜெல் வடிவ சானிடைசர் உருவாக்கப்பட்டது ஸோ இப்படி தான் அதன் பிறகு இப்படி உருவாக்கப்பட்டது அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுகளுக்கு அப்புறம் பல கார்பரேட் கம்பெனி அதாவது பியூர்லி அந்த மாதிரிக்கான கார்பரேட் கம்பெனி ஹேண்ட் சானிடைசர் அவங்ககிட்டருந்து எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இவங்க தயாரித்து மக்களுக்கு விற்க ஆரம்பித்தாங்க ஸோ இப்படி தான் ஹேண்ட் சானிடைசர் அதாவது சானிடைசர் அப்படிங்கிற ஒரு பொருள் இந்த மாதிரி தான் உருவாக்கப்பட்டது ஏறத்தாழ ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி ஈஜிப்தில் தொடங்கி அதன் பிறகு ஆல்கஹாலை எப்படி சிம்பிளாக உபயோகப்படுத்துகிற அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சி கார்போமால் அப்படிங்கிற ஒரு பொருளை ஆட் பண்ணி அதை ஒரு ஜெல் வடிவத்தில் கொண்டு வந்து இப்போ நம்ம உபயோகப்படுத்திகிட்டு இருக்க சானிடைசர் வடிவத்தில் இப்படி தான் கொண்டு வந்தாங்க இப்படி தான் சானிடைசர் அப்படிங்கிற ஒரு பொருள் உருவாக்கப்பட்டது இப்போ சானிடைசர் அப்படிங்கிற ஒரு பொருள் எப்படி உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தாச்சு இது எப்படி வேலை செய்யுது எப்படி சானிடைசரை அப்ளை பண்ணும்போது வைரஸ் அண்ட் பாக்டீரியா அலியுதா அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் பார்க்கலாம் சானிடைசர் அப்படிங்கிற ஒரு பொருளில் ஏறத்தில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்தோம் சொல்லப்போனால் சானிடைசரில் அறுபதுலேருந்து தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் ஆல்கஹால்லாம் இருக்குது மீதம் இருக்க முப்பதுலேருந்து இந்த ஐந்து சதவீதம் கார்போமர் கிளிசரில் ஃப்ராக்ரன்ஸ் அதாவது எந்த வகையான ஃப்ளே ஃப்ளேவர் தேவையோ அந்த வகையான ஃப்ராக்ரன்ஸ் இது எல்லாமே இருக்குது அப்படின்னு பார்த்தோம் சொல்லப்போனால் இதில் சானிடைசரில் முக்கியமாக இருக்க ஆல்கஹால்னு பார்த்தீங்கன்னா ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் அண்ட் எத்தனால் ஆல்க எத்தில் ஆல்கஹால் இது எல்லாம் தான் சானிடைசரில் இருக்குது சொல்லப்போனால் இந்த ஆல்கஹால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஹோஹெச் மாலிக்கில் அதாவது ஆக்சிஜன் அண்ட் ஹைட்ரஜன் மாலிக்கலை தான் ஆல்கஹால் அப்படின்னு தெரியும் ஸோ இதை நாங்க வச்சுக்கங்க இப்போ இப்போ வைரஸ் அண்ட் பாக்டீரியா வைரஸ் அண்ட் பேக்டீரியாவோடய ஸ்ட்ரக்சரை பார்க்கலாம் வைரஸ் அண்ட் பாக்டீரியா அதாவது வைரஸ் அண்ட் பேக்டீரியாவோட ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே ஈஸியாக தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும் வைரஸ் அண்ட் பேக்டீரியாவுக்கு அவுட்டர் செல் வால் மெம்பரைன்னு இருக்கும் அதுக்குள்ளே தான் இந்த பேக்டீரியா அண்ட் வைரஸோடைய ஆதர இது எல்லாம் இருக்கும் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ இப்போ சானிடைசரை அப்ளை பண்ணும்போது இந்த சானிடைசரில் இருக்கக்கூடிய ஆல்கஹாலில் இருக்கக்கூடிய ஓஹெச் மாலிகுல்ஸ் இந்த வைரஸ் அண்ட் பேக்டீரியாவில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடிய செல் அவுட்டர் செல் வால் மெம்பரின்னு இருக்குது பார்த்தீங்களா இந்த செல் வால் மெம்பரேன அட்டாக் பண்ணுது ஸோ இந்த ஓகெச் மாலிக்கிள் இந்த பேக்டீரியா அண்ட் செல் மாலிகுல்ஸை அட்டாக் பண்ணும்போது அந்த செல் மாலிக் செல் வால் மாலிக்குல்ஸ் வந்து உடையுது உடைஞ்சி பிரேக் ஆகுது பிரேக் ஆனவனும் வைரஸ் அண்ட் பேக்டீரியா அழியுது ஸோ இப்படி தான் ஆல்கஹாலில் இருக்கக்கூடிய ஓகேச் மாலிகிள்ஸ் வைரஸ் அண்ட் பேக்டீரியாவுடைய அவுட்டர் செல் வால் மெம்பரேனை உடைக்கும் போது அது பிரேக் ஆகி வைரஸ் அண்ட் பேக்டீரியா அழிது ஸோ இப்படி தான் இந்த ஹேண்ட் சானிடைசர் வேலை செய்யுது சொல்லப்போனால் சில வைரஸ் அண்ட் பேக்டீரியா இருக்கு ஒரே ஒரே ஒரு செல் வால் மெம்பரேன் தான் இருக்கும் அதனால் ஈஸியாக அதை உடைக்க முடியும் ஆனால் சில வைரஸ் அண்ட் பேக்டீரியா இருக்குது நிறையா ஒரு லேயர் பை லேயராக செல் வால் மெம்பரேன்ஸ் இருக்கும் ஸோ ஒரு லேயராக அதை அழிக்கும் ஸோ அப்படி அழிக்கும் போதுக்கு அதுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படும் ஸோ அதனால்தான் சானிடைசர் உபயோகப்படுத்தும் போது ஏறத்தால் இருபது செகண்ட்லேருந்து முப்பது செகண்ட் வரைக்கும் அதை உபயோகப்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதனால தான் சானிடைசர் அப்படிங்கிற விஷயம் இருபதுலேருந்து முப்பது செகண்ட் உபயோகப்படுத்துனா தான் எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்படி தான் ஹேண்ட் சானிடைசர் வைரஸ் வைரஸ் அண்ட் பேக்டீரியாவோட செல் வால் மெம்பரியனை பிரேக் பண்ணுறது மூலமாக அதை அழிக்குது ஸோ இப்படி தான் சானிடைசர் வேலை செய்யுது இந்த வீடியோவில் சானிடைசர் ஹேண்ட் சானிடைசர் அப்படிங்கிற ஒரு ஹிஸ்ட்ரி அதாவது ஹேண்ட் சானிடைசர் அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்போ தொடங்குச்சி அது யாரால் கண்டுபிடிக்கிறது பட்டது எப்போ கண்டுபிடிக்கப்பட்டது அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் ஹேண்ட் சானிடைசர் அப்ளோ அப்ளை பண்ணும்போது எப்படி வைரஸ் அண்ட் பேக்டீரியா அழியுது அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் பார்த்தோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மித்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் என் சேலம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்